பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்க ஊர்ல என்ன பிரச்சனைன்னு அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. காம்பவுண்ட் சுவர் தானேம்மா, கம்மா உடஞ்சு தண்ணி இப்படி ஓடும் யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா? இயற்கை சில நேரத்துல இப்படி மூர்க்கமா நடந்துக்குது. அதையெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. இனிமே என்ன செய்யணும்னு யோசிச்சு போயிட்டே இருக்கணும்மா. பவி உள்ள வரலாமா? வா. வாமா வா உக்கார். உக்கார் மா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ சீதாமா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். சொல்லுமா. அங்கிள், நாளைக்கு சாட்டர்டே, சைட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் போடணும். பண்ணிடலாமா. நாளைக்கு பேங்க் லீவ் அங்கிள், அதான் அவசரமா வந்தேன். கேஷா கையிலேயே வச்சுக்கணும்ல? ஆமாமா, நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன், இங்கதான் இருக்கு. சூப்பர் அங்கிள். எதையுமே கவனிக்காத மாதிரி இருந்துட்டு மத்தவங்க கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களையும் ஈஸியா கவனிச்சிருங்களே. வித்யா அண்ணன் 30-35 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு, அது எப்படி மறக்கும்? என்னன்னைக்கு பேங்க் லீவு, என்னன்னைக்கு ஹாலிடே, என்னைக்கு ஸ்ட்ரைக்னு எல்லாமே அவர் மனசுல கரெக்டா அலாரம் அடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சூப்பர் அங்கிள். வித்யா, சம்பளம் டீடைல்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் பார்த்து அதை கொடுத்துறியா? ஐயோ நானா? இல்ல பவி, அது சரியா வராது. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம், நானும் வரேன். ம், சரி ஆதி. சீதா, மேல என்னோட அலமாரியில சம்பள பணத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதை பேக்கோட எடுத்துட்டு வாமா. சரிங்க. மத்தபடி வேலைலாம் எப்படி போகுதுமா? எல்லாம் நீட்டா போகுது அங்கிள். அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டாலே சரியா போகும்ல? ஆமாமா, சும்மா பெருமைக்காக எல்லாம் சொல்லல. பவித்ரா இருக்காளே, நான் 30 வருஷமா செய்ய சிரமப்பட்டத அசால்ட்டா செஞ்சிருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வித்யா, மாமா சும்மா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க அங்கிள். நானோ ராஜசேகரோ சைட்ல போய் நின்னாதான் வேலை சரியா நடக்கும். ஒரு நாள் போலேனாலும் வேலைய சொதப்பி வச்சிருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லம்மா. வீட்டுல இருந்துகிட்டே எந்த பிரச்சனைனாலும் பவித்ரா வேலையை முடிக்கிறானா பாரு. உண்மையிலேயே அதை நினைச்சா அடேங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. மாமா, நான் ஆபீஸ் போகாம வீட்லயே இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா என்ன? அதெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னு வித்யாக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும், அப்படிதானமா? ஆமா அங்கிள். ஒட்டுமொத்த ஆபீஸ்லயே இப்பதான் கோஆர்டினேஷன் ரொம்பவே அழகா இருக்கு. பவி தான் அதெல்லாம் சரியான கோஆர்டினேஷன்ல கொண்டு வந்திருக்கா. அதுதானேமா நானும் சொல்றேன். என்னங்கண்ணா? பவித்ராட்டு குடும்பம். இந்த பவி ஆதி கிட்ட கொடுத்துருங்க சீதாமா, அவன் தானே நாளைக்கு சம்பளம் போட போறான். சீதாமா இல்ல, நீங்க பவி கிட்டே கொடுத்துருங்க, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். என்ன ஆளாளுக்கு என்ன வச்சு விளையாடுறீங்களா? யாராவது ஒருத்தங்க வாங்குங்க. ஆதி கிட்டே கொடுங்க சீதாமா, நாளைக்கு நானும் அவனும் போய் சம்பளம் போடுறோம். ஓகே தானே அங்கிள்? நீதான் வாங்கிக்கேண்டா. இல்ல இல்ல சீதாமா, நான் வரல, நீங்க பவித்ரா கிட்ட கொடுங்க, அவளே பாத்துப்பா. சீதா அத குடுமா. என்னங்கண்ணா? பவித்ரா இந்தா இத புடி. நீதான் இங்க எல்லா பொறுப்பும், வீடு மட்டும் இல்ல ஆபீஸ்லயும் எல்லாம் நீதான்னு நான் சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன நீ நான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீதான் எல்லா முடிவும் எடுக்கணும். இந்த புடி புடின்னு சொல்றேன்ல. வாங்க பவி போ. அப்புறம் வித்யா, வேற ஏதாவது பேசணுமா? ஆமா அங்கிள், நான் பவி கிட்டே பேசுகிறேன். அப்போ நான் டம்மி ராஜா, பவித்ரா தான் எல்லான்னு நீ கண்டுபிடிச்சிட்ட இல்ல? ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அங்கிள்.
சும்மா நான் வேடிக்கைக்காக தான் சொன்னேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன். வித்யா உட்கார். தேங்க்ஸ் அங்கிள். சீதா குடிக்க ஏதாவது? ஐயோ அங்கிள் பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். சும்மா இருமா, நீ எடுத்து பார்ப்போமா. மறக்குதான், நான் போயிட்டு வரேன். பாத்துங்க பத்திரம். இது வரேன் பாட்டி. போயிட்டு போன் பண்ணுங்க. சரிம்மா. பாட்டியை பாத்துக்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்னையா கையில பைலாம் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமே. ஊருக்கா? என்ன நம்ம வீட்டு பின்பக்கம் சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சா? அதை கவனிக்கிறதுக்கு என்ன ஐயா, அவன் வரட்டும், உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் ஆதி, நீயே பேசாம அவர ஊர்ல போய் விட்டுட்டு வந்த? அதெல்லாம் வேணாம், நான் என்ன குழந்தையா? மரகதத்துக்குதான் கால் வெளி நடக்க முடியாது. எனக்கு என்ன, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன, ஊருக்கே நடந்து போவேன். என்னமோ போங்க, நான் உங்க ஊருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வரையமாவது வரேன். ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா, நீ வா. ஐயா பணம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க. சம்பந்தம் பண்ண வீட்டுல எப்படி கேக்குறதுன்னு தயக்கெல்லாம் வேண்டாம். உங்களுக்கே தெரியும், நாங்க பவித்ராவ அடுத்த வீட்டு பொண்ணா நினைக்கலன்னு. நீங்களும் பெத்த தகப்ப மாதிரி தான், பணம் கேக்குறதுக்கெல்லாம் யோசிச்சு ரொம்ப சிரமம்லாம் படாதீங்க. மத்த எல்லாத்துக்கும் தூக்கி கொடுப்பாரு, பெத்த பொண்ணுக்கு நான் மட்டும் அப்படியே ஓரவஞ்சனை பண்ணுவாரு. அதெல்லாம் இல்லீங்க, நானும் மரகதமும் ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கோம், அதை வச்சு சமாளிச்சுப்போம். இல்லங்க ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதெல்லாம் வேணாங்க, அப்படியே தேவைப்பட்டா கூட நான் உங்களுக்கு போன் பண்றேன். இன்னைக்கு விலைவாசி எல்லாம் கண்ணா பின்னாடி ஏறி போய் கிடக்குல்ல. நானே இப்ப கொஞ்ச நாளா நம்ம பிசினஸ சரியா பாக்கல. தற்செயலா நம்ம பிசினஸ் கணக்கு எடுத்து பார்த்தேன், அப்படியே தலை சுத்துது. ஆமா ஆமா, அது என்னவோ உண்மைதான்.